நம்ம தோட்டத்துல இன்னைக்கு இளநீ போட வந்திருக்காங்க. இளநீர்ல நிறைய ரெசிபி நம்ம பாத்துருப்போம். எல்லாத்தையுமே இதுக்குள்ளதான் வச்சிருக்கோம். இளநீர் புட்டிங் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். Hi guys, welcome to Valputu. I am Sambathan. சிவகண்ணன் நம்ம தோட்டத்துல இன்னைக்கு இளநீ போட வந்திருக்காங்க. இளநீ போட்டாவே நாங்க இளநீ எடுத்து குடிக்கிறது வழக்கம். இன்னைக்கு இளநீர்ல நிறைய ரெசிபி நம்ம பாத்துருப்போம். இளநீர் புட்டிங் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேல இருந்து இறங்குது பாருங்க. வா, பெரிய கொத்து இறங்கு. 20 முப்பது இந்த கொக்கி இருந்தா தான் இளநியை டேமேஜ் இல்லாமல் இறக்க முடியும். இன்னும் நிறைய இளநி இருக்கு. ஏத்துறீங்களா? எள்ளி வெட்டுறத பார்த்தா பயமா இருக்கே. எல்லாமே மூணே வெட்டுதான். தப்புன்னு எள்ளி ரெடி. பயங்கர டேஸ்டா இருக்கு. சம்பதகான் சம்பதகான் வலுக்க வேணுமா? வலிக்கியா? உங்களுக்கு எல்லாம் வலுக்குது. வலுக்க வேணுமா? ஏங்க அவர் வலிக்க லைட்டா சீவி விடுங்க. முடி நட்டை வச்சு வலிக்கலாம். நடத்துமா? வலிக்க லைட்டா சீவி விட்டு ஒரு ஓட்டையை போட்டுலாம் ஸ்டார்ட் பண்ணு. வலிக்க வந்துட்டு இருக்குது பாருங்க. நல்லா மூச்சு வாங்கிச்சு. தேங்காய் எடுத்து எடுத்து தண்ணி குடிக்கும் போது தனி ஆனந்தமா இருக்கு. சிவக்கண்ணன் அவரோட சொத்த பத்திரமா தூக்கிட்டு வர அப்படி வளர்க்குது. ஆமா சம்பதகான், எல்லாம் வெட்டணும் சொன்னா தூக்கிட்டு வண்டிங்க. ஆமா, எல்லாத்தையுமே இதுக்குள்ளதான் வச்சிருக்கோம். பயப்படாம பாருங்க. இது ஒண்ணு, இது இளநீக்கு தேவைப்படாது. இது இளநீக்கு தேவைப்படும். சின்ன பிள்ளைங்களாம் அந்த கத்தியில தான் வெட்டணும். அப்படியா? ஆமா. இந்த சீன்ல எனக்கு என்ன வேலை? இளநீ மட்டும் வாங்கி வாங்கிக்கிட்டுமா? வாங்கி வாங்க நீங்க. என்னால அது மட்டும் தான் முடியும். வேற எதுவும் எனக்கு தெரியாது. எடுத்துருவோம். இளநி தண்ணியை ஊற்றியாச்சு. அடுத்ததாக இதை வெட்டி உள்ளுக்குள்ளே தேங்காய் சின்ன சின்னதாக இருக்கும், அதை வலிச்சு எடுக்கணும். எடுத்துடலாம். பிடிங்க பிடிங்க. பொறுமை. ஆ, சின்ன வயசில் கிரிக்கெட்டில் விளாண்டது இல்லையா? பாலை பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். இளநீர் புட்டிங்க்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு பதம் வேணும். இதுதான் தோசை பதம் அப்படின்னுவாங்க. இந்த பதம் இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இளநீர் புட்டிங்க பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்னோட கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அகர் அகர். இதுதான் நம்ம இளநீர் புட்டிங்க்கு ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி நம்ம அகர் அகரை வச்சு நிறைய டிஷ் பண்ணியிருப்போம். ஜல்லி எல்லாமே இந்த அகர் அகரை வச்சு தான் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அகர் அகர் கிட்டத்தட்ட தர்மாகோல் மாதிரி தான் இருக்கும். புரோட்டீன் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. அதனால் அகர் அகர் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் சொல்லுவாங்க கடல் பாசின்னு. இதுக்கு ஒரு பேர் இருக்குது, கடல் பாசின்னு சொல்லுவாங்க இதுக்கு. அகர் அகர் எல்லாத்தையுமே பிச்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சிடலாம். தண்ணி இதமான சூடு இருக்குது. இப்போ தான் நம்ம அகர் அகர் உள்ளே போடணும். தண்ணியில் இதமான சூட்டில் அகர் அகர் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1/2 மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கு. இது அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நம்மளுக்கு ஊற வைக்கும் போது வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ எடுத்து உணவு பாருங்கள், அப்படியே எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. அவ்வளோதான், நல்லா கரைச்சி விட்டாச்சு. இதை அப்படியே நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம். சம்பதகான், அடுப்பில் ஏற்றிடலாமா? வாங்க பிடிங்க. அடுப்பு ரெடி. கணக்கான எரிஞ்சிட்டு. இந்த அகர் அகர் எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வரோமோ அந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். எந்த அளவுக்கு கரைய வரோமோ நல்லா நம்மளுக்கு புட்டிங் திக்காக இருக்கும்.
நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைம் தான் நம்ம சக்கரை சேர்க்கணும். சக்கரை எப்போவுமே அளவான சக்கரையாக இருக்கணும், இல்லை அப்படின்னா இளநியோட ஃப்ளேவர் வந்து மாறிடும். அளவான சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை பண்ணோன்னு எல்லாருமே பார்ப்பீங்க, இதில் நாட்டு சக்கரையில் பண்ணலாமே அப்படின்ட்டு. நாட்டு சக்கரையில் பண்ணால் ஃப்ளேவர் மாறிடும். இந்த சக்கரையில் பண்ணால் இதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இளநியோட ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். சக்கரை போட்டலாம். சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அதனால தான் உடனே நம்ம இளநி ஊற்றணும். இளநி ஊற்றி ரொம்ப நேரம் நம்ம சூடு பண்ணக்கூடாது, ஃப்ளேவர் மாறிடும். சம்பளகான் இளநி ஊற்றிடலாமா? ஊற்றிடுவோம். இளநீர் நம்ம தோண்டி எடுக்கும்போது இந்த மாதிரி கருப்பு கருப்பாக வரும். இந்த கருப்புலாம் இருக்கக்கூடாது, அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்றுனா இந்த கருப்பு இல்லைனா தான் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். உள்ள எல்னிக்குள்ள லேசா கை வச்சு பாருங்க. எல்னிக்குள்ள ஆமா, மிதமான சூடு இருக்கணும். அதான் கணக்கு வச்சு பாருங்க. அப்படியா? அளவான சூடு இருக்குது. கரெக்டாக நம்ம கை வச்சா அந்த சூடு வந்து நம்மளுக்கு தாங்கணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு சூடு இருந்தால் போதும். ரொம்ப சூடு இருந்துச்சுன்னா ஃப்ளேவர் மாறிடும். சம்பகான் இறக்கிடலாமா? நாங்கள் இறக்கிடுவோம். நாங்கள் ஒரு டைம் சக்கரை கரெக்டாக இருக்கணும் பாருங்க. அப்படியா, கொடுங்க பார்ப்போம். சக்கரை பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியும் இல்லை கம்மியும் இல்லை, கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இறக்கிடுவோம். சம்பவகான் பிடிங்க. பிடுங்க. நல்லா அந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை எடுத்து நம்ம ஈரம் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேருந்து வடிகட்டி எடுக்கணும். சம்பவகான் ஊற்றிடலாமா? வாங்க ஊற்றுவோம். அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இது எல்லாமே இதிலே இருந்துடும். நம்ம இளநி தண்ணி எல்லாம் கீழே இறங்கிடும். அவ்வளோதான், நல்லா நம்ம கலக்கிடணும். கலக்கிட்டு அப்படியே நம்ம ஒவ்வொரு கப்லேயே ஊற்றிடலாம். தழும்ப தழும்ப நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒவ்வொரு கப்லேயே நம்ம ஊற்றணும். ஊற்றிடலாம். அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிடலாம். ஜி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இளநீர் புட்டிங் ரெடி பண்ணிக்கிறோம். ஆனால் மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, என்ன இளநீர் புட்டிங் இந்த கலரில் இருக்குது, வேற ஏதாவது கலர் சேர்த்தலாமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதை பற்றி நாம் என்ன சொல்லலாம்? கண்டிப்பாக இது கருத்து சொல்லியே ஆகணும். ஆமாம். என்ன அப்படின்னா, இளநீர் புட்டிங்கை பொறுத்த அளவுக்கு அதோட நேச்சுரல் கலர் வந்து தண்ணி மாதிரி இருக்கணும். அதுதான் கலரு. வேற உங்களுக்கு ஏதாச்சும் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கிங்க. ஆனால் கலர் சேர்த்திங்கன்னா அதோட லுக்கு வந்து நல்லா இருக்காது. இப்படி தான் இருக்கணும். புட்டிங் கேக் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இளநி தூவல், அதாவது கட் பண்ணி வச்ச இளநி, இதை அப்படியே போட்டலாம். அப்படியே ஒரு 2 பீஸ். ரெண்டு பீஸ் தான் சொல்கிறோம், ஆனால் உள்ள 7-8 பீஸ் போகுது. சம்பவம் தான் அதைத்தான் நம்ம சப்ஸ்கிரைப் கீழே கேட்பாங்க. நம்ம மனம் போல் அள்ளி போடுங்க. உள்ளே அந்த இளநி வெட்டி போட்டோன்னா நல்ல கலர் சூப்பராக இருக்க போகிறோம். சம்பவம் தான் அந்த இளநி கலரு, அந்த இளநி தண்ணி கலர் அப்படியே தெளிவாக தெரியுது. சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே மூடி வச்சு ஒரு 3 மணி நேரம், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் சூப்பரான புட்டிங் ரெடி. சம்பவம் முடியலாமா? வாங்க முடியோட வந்துட்டு முடியலாம். முடிங்க. அவ்வளோதான், அப்படியே ஒன்று ஒன்றா கரெக்டாக நம்ம லாக் பண்ண போகிறோம். இளநீர் புட்டிங் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு, ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன்.
இப்படியே எடுத்தோம்னா போதும், அவ்வளோ ஸ்ட்ரக்சர் அழகாக வரும். அப்படியே சாப்பிடலாம். ரைட். வெல்கம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மறக்காம எங்க பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க, ஃபாலோன்ற ஒரு பட்டன் இருக்கும், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூ இயர்ஸ் யாராவது இருந்தாலும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.